ஹோண்டா எக்ஸ்பிளேட் பைக்கில் சர்வீஸ் இண்டிகேட்டரை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்பிளேவில் டைமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும், அதுதான் சர்வீஸ் இண்டிகேட்டர். இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் வந்து இப்போ பிளிங்க் ஆகிட்டுருக்கு, இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பைக் கீயே ஆஃப் பண்ணிக்கோங்க. பைக் கீயே ஆஃப் பண்ணோன்னா டிஸ்பிளேவும் உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஹோண்டா சிம்பிளுக்கு கீழே ரெண்டு பட்டன் இருக்கும், அதில் ரெண்டாவதாக இருக்க பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ பைக் கீ ஆன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்ல போனால் செகண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பைக்கோட கீயை ஆன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டிஸ்பிளே ஆன் ஆனோன்னா சர்வீஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடும், அது வரைக்கும் நீங்கள் செகண்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ டிஸ்பிளேவில் டைமுக்கு கீழே பாருங்கள், சர்வீஸ் இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த சர்வீஸ் இண்டிகேட்டர் சிம்பிள் எப்போ காமிக்கும்னா ஒவ்வொரு 6000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேவில் காமிக்கும்.